நாம் மேடைக்கு அழைக்க இருக்கவர் திருமதி சாரதா நாராயணசாமி பெற்றெடுத்த திருப்புதல்வர் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கிய சார்டர்ட் அக்கவுண்ட் சட்டம் படித்தவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி ஐந்து ஆஃப் ஆனர் விருது இரண்டாயிரத்தி ஏழு ரோட்ரி இன்டர்நேஷனலால் பெற்றவர் சூப்பர் அச்சீவர் அவார்ட் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் பெற்றவர் சத்தியம் கம்ப்யூட்டர் நிறுவனம் பிரச்சனையை தீர்க்க இந்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்து பத்தில் இந்திய குடியரசுத் தலைவரால் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் இப்பொழுது திரு டி என் மனோகரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இத்தகைய தாய்மைக்கு வணக்கம் என்கிற நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நெகிழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திருமதி நாராயணி அம்மாள் அவர்களின் தவ புதல்வர் திரு முரளி அவர்களின் குடும்பத்திற்கு நன்றி பாராட்டி எனது தாயை பற்றி சில வார்த்தைகளை பேச விழுகிறேன் எனது அம்மா திருமதி சாரதா நாராயணசாமி எண்பத்தி ஐந்து வயது நிரம்பியவர் அவர்களுக்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் அருணா டாக்டர் கஜேந்திரன் டாக்டர் ராஜேந்திரன் பிரேமா இறுதியாக நான் மனோகரன் எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தது மட்டுமல்லாமல் வாராவாரம் வாரம் எண்ணெய் தேய்த்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை குளிப்பாட்டி வளர்த்தவர் தவமாக இருந்து வளர்த்தவர் எனது அன்னை எனது தாய தந்தை வந்து சுதந்திர போராட்ட தியாகி அடிப்படையில் விவசாயி ஐந்து கிராமங்கள் கொண்ட பஞ்சாயத்திற்கு தலைவராக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர் பொது சேவைக்கு அர்ப்பணித்தவர் எனவே அவரை பார்ப்பதற்கு தினமும் நிறைய பேர் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் வேண்டியதை இன்முகத்தோடு உண்முறவுகளோடு தந்தை சொல் கேட்டு உபசரித்து அனுப்பியவர் எனது தாயார் சளைக்காமல் எல் என்றால் எண்ணெயாக இருப்பதை அதிக பிரசங்கித்தனமாக நினைத்து தந்தை எல் என்றால் எல்லாக இருந்தார் எண்ணெய் என்றால் எண்ணெயாக இருந்தார் அப்படி வாழ்ந்தவர் குறிப்பறிந்து வாழ்வதில் குறியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடு வருடம் நான் சிஏ பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றவுடன் எங்கள் பெற்றோருக்கும் உற்றாருக்கும் மற்றோருக்கும் அந்த நல்ல மகிழ்ச்சியான செய்தியை நான் சொன்னேன் அப்பொழுது அனைவரும் வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் ஆல் இண்டியா ரேங்க் வந்ததற்கும் பாராட்டினார்கள் ஆனால் என் தாய் சொன்னது மட்டும் இன்னமும் என் காதில் உழைத்து கொண்டே இருக்கிறது அம்மா நான் பாஸ் செய்து விட்டேன் என்று சொன்னவுடன் இந்த தாய் சொன்னது இனிமேலாவது வேளா வேலைக்கு வயிறார உண்டு நேரத்திற்கு நிம்மதியாக தூங்கு என்று அவர்கள் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது வயிறார உண்ட வேண்டுமென்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் என்றைக்கும் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற அந்த செய்தி அதிலே அடங்கியிருந்ததாக நான் கருதினேன் ஊர் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பதற்கு உதாரணம் எனது அன்னை ஏனென்றால் எங்களோடு விளையாட ஐந்து பேரோடும் விளையாட யார் வந்தாலும் இந்த ஊரில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அன்னமிட்ட கை எனது தாயின் கை அதனால் தான் என்னவோ எண்பது நாடுகளுக்கு மேல் உலகமெங்கும் நான் சென்றால் எனக்கு எங்கேயுமே உணவு பிரச்சனை இருந்ததே கிடையாது நண்பர்கள் மாணவர்கள் தோழர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு விருந்தோம்பல் அளிக்கின்ற பொழுது நான் என் தாயைத்தான் நினைவு கூறுவேன் ஒரு பெண் கருவுற்றிருந்தால் தன் குழந்தைக்கு மட்டுமே தாயாகிறாள் அதே பெண் கருணையிற்று இருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் தாயாகிறாள் என்பதை வாழ்ந்து காட்டியவர் எனது அன்னையார் அவர்கள் எனது தந்தைக்கு இப்பொழுது தொண்ணூற்றி ஐந்து வயது முடிந்து விட்டது ஆனால் பார்வை இழந்து விட்டார் கடந்த ஆறு வருடங்களாக அவருக்கு பார்வை கிடையாது தனது விழியின் மூலம் என் தந்தையை உலகை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார் எனது தாயார் அவரை தினமும் குளிப்பாட்டி உடை உடுத்தி உணவூட்டி அவர் குரல் கொடுக்கின்ற போதெல்லாம் பதறி அடித்து கொண்டு அவரிடம் ஓடி அவர் தேவைக்கேற்றவாறு சேவை செய்து படுக்க வைத்து அவருக்கு வியர்க்கக்கூடாது என்று குளிர் சாதனத்தை முடுக்கிவிட்டு அவருக்கு குளிரக்கூடாது என்று காது வரைக்கும் கம்பளி போர்த்தி இப்படி குழந்தையைப் போல அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் தான் எனவோ எனது தந்தை என் அன்னையை தன் அன்னையாக இன்றைக்கு நினைக்க தொடங்கிவிட்டார் குழந்தை போல் அவர் நெகிழ்வதை பார்க்க எங்களுக்கு அதே சமயம் இவர்களை நாங்கள் பிள்ளைகளாக போஷிப்பதோடு இல்லாமல் எங்கள் வீட்டிற்கு வந்த மருமகள்கள் அண்ணி டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் அண்ணி திரு திருமதி மஞ்சுளா ராஜேந்திரன் அவர்கள் எனது அன்பு துணைவியார் டாக்டர் சுஜாதா அவர்கள் தங்கள் பெற்றோர்களைப் போல அவர்களை பார்த்து கொள்வது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது நான் இரண்டு வருடத்திற்கு முன்பு பத்மஸ்ரீ பட்டம் கிடைத்த பொழுது அம்மாவிற்கு ஃபோன் செய்து சொன்னேன் அம்மா எனக்கு பத்மஸ்ரீ அளிக்கப் போகிறார்கள் என்று அப்பொழுது இந்த தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியவனே இல்லை எங்கேயாவது வசதியான இடத்தில் பிறந்திருக்க வேண்டியவன் என்று சொன்னார்கள் அதற்கு நான் சொன்னேன் அம்மா உன் வயிற்றில் பிறந்ததால் தான் எனக்கு இவ்வளவு சாதிக்க முடிந்தது என்று நான் அதை சொன்னேன் பொதுவாக உணர்ச்சி பெருக்கெடுத்தால் அறிவு மங்கிவிடும் என்று சொல்வார்கள் வார்த்தை கண்களில் நீர் முட்டினால் வார்த்தைகள் வராது என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் ஒரே ஒரு சிறப்பு எல்லோரையும் பார்த்திருப்பீர்கள் அகம் மகிழ அறிவு வியக்க கண்கள் பணிக்க இதயம் பேச அனைத்து உணர்ச்சிகளும் சங்கமித்தது இந்த ஒரு சிறப்பான தருணமாகத்தான் நான் அறிகிறேன் இது போன்ற நிகழ்ச்சி நான்கு தலைமுறையை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுடைய பெற்றோர்களும் பூரித்து போயிருப்பார்கள் தன் மகள்களுக்கு கிடைக்கின்ற இந்த அங்கீகாரத்தை பார்த்து அவர்கள் இங்கிருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் விண்ணில் இருந்தாலும் வாழ்த்துவார்கள் நிச்சயமாக இரண்டாவதாக இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் அனைவர்களுக்கும் ஈன்ற புழுதிர் பெருதுவுக்கும் இன்னொரு வாய்ப்பை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் இந்த மேடை ஏற்றி தந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக என்னுடைய தலைமுறை இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இந்த தாய்மார்களைப் போல நாமும் அவர்களை வள வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் உந்துதலை நிச்சயம் அது கொடுக்கும் நான்காவதாக எங்களுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கின்ற இளம் சிறார்கள் அவர்களுக்கு நாம் வாழ்க்கையில் எதை சாதிக்கிறோமோ இல்லையோ நம் தாய் தந்தையரை சமூகத்திற்கு அடையாளம் காட்டுகின்ற வகையிலே நாம் வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை உள் உந்துதலை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கின்றேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தந்தமைக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை திரு அவர்களுக்கு தலை வணங்கி இன்னொரு பிறவி என்று இருந்தால் தாயே நீ எனக்கு சேயாக பிறந்து நான் உனக்கு தாயாக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைத்து தாய்மார்களின் ஆசி கோரி வணங்கி மழுகிறேன் நன்றி வணக்கம் தன் தாயை பற்றிய நினைவுகளை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து நம் கண்களையும் பணிக்க செய்த திரு டி என் மனோகரன் அவர்களுக்கு நம்முடைய